சக்தி வெட்டு சீரியல் மே 22 எபிசோடில் என்ன மாதிரி கதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம சக்தி கிட்டே புஷ்பா சொல்கிறாங்க, இங்கே பாரு சக்தி, நீ மட்டும் நாளைக்கு இந்த கடையை வந்து காலி பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த கடையை புல்டோசரை வச்சு இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சக்தி பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. மறுநாள் காலை நம்ம சக்தி, யமுனா எல்லோருமே ரொம்ப பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே புல்டோசரும் வருது. புல்டோசரை பார்த்துட்டு நம்ம சக்தி செமையாக அதிர்ச்சியாகிறாங்க. அப்போ திடீர்னு நம்ம வெற்றியோட கார் வந்து நிற்கிது. வெற்றியோட காரை பார்த்ததோட நம்ம சக்தி வந்து செமையாக சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த புல்டோசர் வந்து வெற்றியை பார்த்ததோட பயந்து நிற்கிது. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிகளும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெற்றி வந்ததோட எனக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சக்தி கேட்குறாங்க, இங்கே என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, உனக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, இங்கே பாரு, சாப்பாடு கேட்குறதுல தப்பா, நேற்று நான் சாப்பிடவே இல்லை, சாப்பாடு கொண்டு வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம சாரதா சொல்கிறாங்க, சரி சக்தி, போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இவனுக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு. அப்போ சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்குள்ளே போகிறாங்க. அப்போ டக்குன்னு அந்த ரவுடிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கடைக்குள்ளே போவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, கடைக்குள்ளே போகாமல் எப்படி நான் சாப்பாடு ரெடி பண்ணுறது அப்படின்னு. அப்போ வெற்றி கேட்குறாரு, ஏய் என்னடா சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு ரவுடிங்க சொல்கிறாங்க, இல்லைங்கண்ணா, இந்த கடை வந்து இப்போ எங்களுக்கு சொந்தம், கடையெல்லாம் சாத்தி போட்டாச்சு, அதான் எதுக்கு கடைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, சரி அப்போ எனக்கு சாப்பாடு எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ அந்த ரவுடிகள் வந்து சொல்கிறாங்க, இல்லைண்ணா நாங்கள் கடைக்குள்ளே போக விட மாட்டோம் அப்படின்னு. இதை கேட்ட வெற்றி அந்த ரவுடிகளை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அந்த ரவுடிகள் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அப்போ அந்த புஷ்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு நேராக போலீஸ் அழைச்சிட்டு வராங்க. போலீஸ் வந்ததோட புஷ்பா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்ன ரவுடிகளை வச்சு மிரட்டுறீங்களா அப்படின்னு. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, ரவுடிகளை வச்சு மிரட்டுறமா, சரி நாலு பேர் இருக்கும் பொழுது தானே கையெழுத்து போட்டு கொடுக்கணும், இந்த கடை வந்து உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஏதோ ஏமாற்றி இந்த கடையை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ புஷ்பா சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, 40 பவுன் நகையும் 10 லட்சம் பணமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மீனாட்சி இந்த கடையும் வீட்டையும் எனக்கு எழுதி வச்சுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் பார்த்து திடீர்னு அந்த இடத்துக்கு ரங்கநாயகி வராங்க. ரங்கநாயகி வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, அத்தை எங்கள் அம்மா வந்து இவங்க கிட்டே கடை வாங்கியிருக்காங்களாம், 40 பவுன் நகையும் 10 லட்சம் பணமும், இதனால் இந்த வீட்டையும் கடையும் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்ட ரங்கநாயகி சொல்கிறாங்க, இங்கே பாரு சக்தி, நீ எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு உதவி பண்ணியிருக்க, அதனால் உனக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 40 பவுன் நகையும் 10 லட்சம் பணத்துக்கான எல்லா தொகையுமே புஷ்பா கிட்டே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு புஷ்பா கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே, நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு. அதுக்கு ரங்கநாயகி சொல்கிறாங்க, அக்ரிமெண்ட்டில் நீ என்ன எழுதியிருக்க, 40 பவுன் நகையும் 10 லட்சம் பணமும் திருப்பி கொடுத்துட்டா இந்த கடையும் வீடும் அவங்களுக்கு சொந்தம்னு தானே எழுதியிருக்கேன். இங்கே பாரு சக்தி, இந்த இருக்கு 40 பவுன் நகை 10 லட்சம் பணம், இதை அப்படியே புஷ்பா கிட்டே கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்தி வாங்கி புஷ்பாட்ட கொடுக்குறாங்க. புஷ்பா வந்து செம்மையான காண்டில் அதை வாங்கிக்கிட்டு பத்திரத்தை நேராக சக்தி கிட்டே கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ சக்தி ரங்கநாயகியை பார்த்து, அத்தை ரொம்ப நன்றித்தை, எனக்கு நீங்கள் மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரங்கநாயகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் இப்போ உனக்கு உதவி பண்ணது ஒரே ஒரு காரணத்தினால தான், நீ இந்த வீட்டு மருமக, நீ எனக்கு உதவி பண்ணியிருக்க, சரணியாக்கும் உதவி பண்ணியிருக்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரங்கநாயகி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வெற்றி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா ரங்கநாயகி சொல்கிறாங்க, இங்கே பாரு வெற்றி, இன்னும் எத்தனை நாள் தான் சக்தி மேலே நீ கோவமாக இருப்பேன், அவளை தயவு செஞ்சு மன்னிச்சு ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா சக்தி வெற்றியை பார்த்து, பாத்தியா எங்கள் அத்தை எனக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, நான் சொன்னதுனால தான் அம்மா வந்தாங்க, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க.